அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அறிவிக்கப்படாத நிலையில் திடீர்னு ஒரு நேரலை அப்படின் கட்டி இது எந்த அளவுக்கு எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எவ்வளோ பேர் இதில் இணைஞ்சாலும் தயவு கூர்ந்து இந்த காணொளியையும் இதை தொடர்ச்சியாக இருக்கிற மற்ற காணொளிகளையும் நான் இப்போ பேச போகிற செய்தி சார்ந்து இருக்கிற காணொளிகளையும் பரப்ப வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். உண்மையில் இந்த நேரலைக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மிக முக்கியமான தலைபோகிற ஆபத்து ஒன்று நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து பேச வேண்டியவர்கள் நாம் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியும் நம் முன்னாடி இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி அதனால தான் இவ்வளோ அவசரமாக நேரலைகள் மூலமாகவும் மற்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தியும் இதை நம்ம பரப்ப வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஐஏ 2020 இதை பற்றி நேற்று நம்ம பயணியில் ஒரு காணொளி போட்டிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு காணொளி பேசிட்டு கடந்து போகிற அளவுக்கான செய்தியாக இது இல்லை. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நம்ம வந்து சமூகத்தில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற ஏதேதோ சில செய்திகளை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். அது நாள்தோறும் நடக்கிற அரசியல்களுக்கு நாம் எதிர்வினையாற்றணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வர செய்தி தான். ஆனால் இதை இஐஏவை பொறுத்த வரைக்கும் நாம் அப்படி ஒரு காணொளி போட்டுட்டு நம்ம நகர்ந்து போக முடியாது, நகர்ந்து போகக்கூடாது. மிக முக்கியமான தலைபோர ஆபத்து இதுக்குள்ளே இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்று சொல்லி 2006 94 நம்ம தொடங்கினாலும் கூட 2006 மத்திய அரசு ஒரு வழிகாட்டுதல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இன்றைக்கி நிறைய வேலைகள் நடந்துச்சுங்க. உண்மையில் இந்த சூழலியல் ஆர்வலர்கள் இப்போ நம்ம எட்டு வழிச்சாலையாகட்டும், எட்டு வழிச்சாலைக்கும் கூட அது பெரிய அளவு பயன்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய இடங்களில் போராட்டக்காரர்கள் அந்த மலைகளை காப்பாற்றியதாகட்டும், பல்வேறு செயல்களில் அவங்க வந்து இந்த இஐஏ 2006 பயன்படுத்தித்தான் வழக்கையே நடத்தினாங்க. காரணம் என்னென்னா, அதனுடைய வழிகாட்டுதல் இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய தொழிற்சாலை ஒன்று, ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து சூழலியல் சார்ந்து சான்றிதழ்கள் வாங்க வேண்டும், சூழலை இது பாதிக்காது என்கிற சான்றிதழ் வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அதிலேயே நிறைய குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதில் கட்டாயம் இருந்தது. அப்போ அதன் அடிப்படையில் நிறைய இடங்களில் வந்து இப்படி சூழலுக்கு எதிராக நடக்கிற பல விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ மத்திய அரசு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இஐஏ 2020 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பேசுகிற வாய்ப்பே மக்களுக்கு இல்லை என்கிற நிலையை உருவாக்குறாங்க. எந்த மக்களும் அவங்க ஊருக்குள்ளே ஒரு தொழிற்சாலை கொண்டு வரப்படுது, அவங்களுக்கு ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் கொண்டு வரப்படுதுன்னா அது ஏற்படுத்த போகிற சூழலியல் தாக்கங்கள் குறித்து மக்கள் வாய் திறந்து பேசவே முடியாது. மக்கள் மட்டுமில்லை, அமைப்புகளும் யாரும் பேசவே முடியாது. அப்படி பேசுவதற்கான சட்டப்படியான வாய்ப்புகளை பறித்து கொள்ளுகிற வேலையைத்தான் இந்த இஐஏ 2020 செய்யப்போகுது. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது. மலைப்பகுதிகள் பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்பட போகிறது. கனிம வளம் கொண்டிருக்கிற மலைப்பகுதிகள் எல்லாம் கார்ப்பரேட்டுகளினுடைய வேட்டைக்காடாக மாற்றப்பட இருக்கிறது. இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, காதுங்காது வச்ச மாதிரி சத்தமே இல்லாமல் நடந்துட்டு போயிட்டு இருக்கு. மார்ச் மாதத்தில் மார்ச் 12 இந்த இஐஏ அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஊடகங்கள், இந்த மாஸ் மீடியா என்று சொல்லப்படுகிற பொது ஊடகங்கள் இன்றைக்கு வரைக்கும் இது குறித்து ஒரு கள்ள மௌனத்தை சாதிக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பெரிய அளவிலான விவாதங்கள் நடத்தப்படவே இல்லை. அதனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, சமூக வலைதளங்கள் இப்படியான விவாதங்கள் தொடங்கப்பட வேண்டியது மிகப்பெரிய கட்டாயம், நம் முன்னால் ஏற்பட்டிருக்கிற கட்டாயம். இப்போ அது குறித்து தான், அதனால தான் நேற்று ஒரு தொடக்கமாக அதை நாம் ஒரு பயணியில் ஒரு காணொலியை போட்டோம். அதன் பிறகு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க. இஐஏ 2020 உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையும் இன்றைக்கு பேசியிருக்கிறது. இது உடனே நம்ம இதை கவனமாக பார்க்கணுங்க. வடகிழக்கு மாநிலங்களில் சில இடங்களில் போராட்ட வடிவங்கள் இது நடந்துட்டு இருந்தாலும் தமிழ்நாடெல்லாம் இன்னும் ஒரு பெரிய மௌனத்திலே இது இருக்குது. இது நல்லதல்ல. நாம் நம்முடைய இயற்கை வளங்களை இழக்கப் போகிறோம். நாம் இந்த சூழலியலை முழுவதுமாக கெடுத்து நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு பூமி இல்லை என்கிற நிலையை உருவாக்கப் போகிறோமா என்கிற கேள்வி இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம என்னதான் செய்யறது அப்படிங்கிறதுக்கா அப்படின்னா, இந்த சமூக வலைதளங்களில் நம்ம தொடர்ச்சியாக பேச தொடங்கணும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஜூன் 30 இந்த இவங்க பரிந்துரைக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறது, இவங்க பரிந்துரை பற்றி கருத்து தெரிவிப்பதற்கான நேரம் ஜூன் 30 முடியுது என்று அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உயர்நீதிமன்றம் தலையிட்டு வெளிப்படையாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க, இதை நிறைவேற்றாதீங்க, இந்த சட்டத்தை மக்கள் கருத்து சொல்லுவதற்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை கொடுத்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் இதனுடைய கால அவகாசம் இப்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குறைந்தபட்சம் நம்முடைய இந்த அரசு அதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் நம்முடைய எதிர்ப்பை,
இந்த இஏஏ 2020 என்பது கார்ப்பரேட்டுகளினுடைய வேட்டைக்காடாக நாட்டை மாற்றப் போகிறது என்கிற நம்முடைய எதிர்ப்பு குரலை பதிய வைப்பதற்கான வாய்ப்பு ஆகஸ்ட் 11 வரைக்கும் இருக்கிறது. ஆகஸ்ட் 11 என்று சொன்னாலும் கூட அது மிக குறுகிய காலம்தான். நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை ஒரு சமூக புரட்சியாக முன்னெடுத்தால் ஒழிய, சமூக ஊடகங்களின் புரட்சியாக இதை முன்னெடுத்தால் ஒழிய, இதை வேற எந்த பொது ஊடகங்களும் பேசாது. நாம் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பரப்புரைகளை மேற்கொண்டோம் என்று சொன்னால் இதை நோக்கி இந்த மற்ற ஊடகங்கள் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களும் விழிப்புணர்வுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்மால் செய்ய முடியும். அதனால தயவு கூர்ந்து சமூக வலைதளங்களை இந்த இஏஏ 2020 திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிற களங்களாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை நமக்கெல்லாம் இருக்கிறது. தயவு கூர்ந்து அதை செய்யணுங்கிற கோரிக்கையை நான் இன்னைக்கு வைக்கிறேன். அதே போல பயணியில வந்து இன்றைக்கு சூழலியல் ஆர்வலர் பியூஷ் மானுஸ் அவர்களை வந்து ஒரு நேர்காணல் எடுத்திருக்கேன். அந்த நேர்காணலையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பயணியில வெளியிட இருக்கிறேன். இதனுடைய தன்மை, இந்த இஏஏ சட்டத்தினால் ஏற்பட போகிற பிரச்சனைகளை கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டு பியூஷ் மானுஸ் பேசியிருக்கிறார். இன்றைக்கு பியூஷ் மானுஸ் மட்டுமல்ல, மற்ற சூழலியல் ஆர்வலர்களோடும் தொடர்ச்சியாக நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அவங்க கூட பேசி அவங்கள நம்முடைய ஊடகங்களில் பேச வைப்பதன் மூலமாக ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நான் அன்பான உறவுகளிடம் இந்த கோரிக்கையை தான் வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கை இன்றைக்கு மிக தெளிவாக பேசுகிறது. இஏஏ 2020 என்ன விதமான மிகப்பெரிய சீரழிவை, பேரழிவை இந்த நம் நாட்டிற்கு ஏற்படுத்தும் என்பதை அது காதுங்காது வச்ச மாதிரி மத்திய அரசு நடைமுறைப்படுத்திட்டு போக பார்க்குறாங்க. தயவு கூர்ந்து விழிப்படைவோம். நாம் இந்த சமூக வலைதளங்கள் நம்முடைய குரல்கள் ஒலிக்கவே முடியாமல் இருந்த காலத்திலே, ஈழத்திலே நம்முடைய இனம் முழுவதையும் இழந்தோம். அன்றைக்கு இந்த வாய்ப்பு இருந்திருந்தது என்று சொன்னால் நம்முடைய எதிர்ப்பு குரல்கள் அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். இன்றைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற காலகட்டத்திலும் நம்முடைய தாய் மண்ணை நாம் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய இயற்கை வளங்களை நாம் இழந்துவிடக்கூடாது. இனிய பொழில்கள், நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு என்று புலாங்கிதம் அடைந்து பாடினானே பாரதி, அந்த நாட்டில் தான் கை வைக்கிறாங்க. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் வையம் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாட்டிலுடைய ஆறுகளை கொள்ளையடிப்பதற்கு திட்டம் போட்டு வருகிறார்கள். நாம் எதிர்ப்பு குரலை பதிவு செய்வோம். எதிர்ப்பு குரலை பதிவு செய்வதற்கான ஊடகங்களாக சமூக வலைதளங்களை, சமூக ஊடகங்களை மாற்றுவோம். அதற்காக இன்றிலிருந்து அந்த பரப்புரையை அன்பிற்குரிய உறவுகள் தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறேன். அதற்காகத்தான் இந்த நேரில் தயவு கூர்ந்து இந்த கண்ணொளியும் பரப்புங்க. பயணியில் சிறிது நேரத்தில் பியூஷ் மானுஸ் அவரிடம் எடுக்கப்பட்ட நேர்காணலும் வர இருக்கிறது. எல்லா காணொளிகளையும் என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை பயன்படுத்தி பரப்புவோம். பரப்புவதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவோம். மக்களின் குரலை அரசுக்கு இந்த விஷயத்தில் நாம் எடுத்து வலிமையாக வைப்போம். அதற்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோம். வணக்கம், வாழ்த்துக்கள்.